ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபித்தோழர்களுடைய வாழ்வை கவனியுங்கள். சாபித் இப்னு கைஸ் ரழியல்லாஹு அன்ஹு அன்சாரி தோழர், குர்ஆனுடைய வசனம் இறங்குகிறது, ஈமான் கொண்டவர்களே, லா தர்ஃபஉ அஸ்வாதகும் ஃபௌக ஸௌதின் நபி, அல்லாஹ்வுடைய தூதருடைய சப்தத்திற்கு முன்னால் உங்களுடைய சப்தங்களை உயர்த்தி விடாதீர்கள், உங்களுடைய அமல்களை அல்லாஹ் அழித்து விடுவான் என்ற பொருள்பட சூரத்துல் ஹுஜராத்துடைய இரண்டாவது வசனம் இறங்குகிறது. இந்த வசனம் இறங்கிய போதிலிருந்து சாபித் இப்னு கைஸ் ரசூலுடைய சபையை புறக்கணிக்கிறார். இவர் யார்? அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் இவர் இயற்கையாக பேசினாலே அவருடைய சப்தம் உயர்ந்திருக்கும். ஒருவேளை அல்லாஹ் எனக்குத்தான் இந்த வசனத்தை இறக்கி இருக்கிறான் போல், என் உயர்ந்த சப்தம் ரசூலுடைய சப்தத்திற்கு முன்னால் உயர்ந்து விட்டதை அல்லாஹ் சுட்டிக்காட்டுகிறான், என் அமல் அழிந்து விட்டது என்று அவர் அந்த வசனத்தை தனக்காக பொருத்தி கொண்டு சபையை புறக்கணிக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஅதை அனுப்புகிறார்கள். சஅத் போ, சாபித் ஏன் சபைக்கு வருவதில்லை என்று கேட்டுவா. சஅத் அவர்கள் சென்றபோது சாபித் சொன்னார்கள், அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்கி விட்டான், என் அமல்கள் அழிந்து விட்டது, அன மின் அஹ்லின் நார், நான் நரகவாதியாக மாறிவிட்டேன் சஅதே என்று அழுகுகிறார். சஅத் அவர்கள் சாபித் அவர்களுடைய அந்த கூற்றை அல்லாஹுடைய தூதருக்கு எடுத்துச் செல்கிறார்கள். யா ரசூல் அல்லாஹ், இந்த வசனத்தை அவர் தனக்காக பொருத்தி கொண்டார், தன்னுடைய அமல் அழிந்து விட்டது, நரகவாதி என்று அவர் கூறிக்கொண்டிருக்கிறார். சாபித் இப்னு கைஸ் அவர்களுக்கு அல்லாஹுடைய தூதர் சஅதின் மூலமாக செய்தி சொன்னார்கள். சஅதே சென்று சொல், பல் ஹுவ மின் அஹ்லில் ஜன்னா, சாபித் நரகவாதி என்று சொல்கிறாரே, அவரிடத்திலே சென்று சொல்லுங்கள், ஒருபோதும் இல்லை, அவர் சொர்க்கத்தை சார்ந்தவர் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சஅத் அவர்களுக்கு, சாபித் அவர்களுக்கு எடுத்து வைக்குமாறு. அல்லாஹு அக்பர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தோழர் அபூ தல்ஹா வசனம் இறங்குகிறது, லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். சூரத்துல் ஆலி இம்ரானுடைய 92வது வசனம், உங்களில் யாரும் நன்மையை அடைந்து விட முடியாது, அவர் விரும்பியதை அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுக்காதவரை. அபூ தல்ஹா ஓடி வந்தார், யா ரசூலல்லாஹ், பைருஹா தோட்டம், மதினாவில் அதிக விளைச்சலை தரக்கூடிய இந்த தோட்டம் எனக்கு விருப்பமானது, நன்மை அடைய முடியாது, விரும்பியதை சதக்கா செய்யாதவரை என்று அல்லாஹ் சொல்கிறானே, இந்த பைருஹா தோட்டத்தை அல்லாஹ்வுடைய பாதைக்காக சதக்கா செய்கிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆஹா, எவ்வளவு அருமையான செல்வத்தின் பங்களிப்பு இது, செல்வத்தின் பங்களிப்பு இது. அபூ தல்ஹா, இந்த பங்களிப்பை உன்னுடைய குடும்பத்தார்களுக்கே நீ பங்கு வைத்து விடு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூற, அபூ தல்ஹா அப்படியே அதை செய்து முடிக்கிறார். இப்படி ஏராளமான நிகழ்வுகளை சஹாபாக்களுக்கும் குர்ஆனுக்கும் இணைத்து சொல்லலாம். குர்ஆன் சஹாபாக்கள், குர்ஆனுடைய வாழ்வை பார்க்க வேண்டுமா, சஹாபாக்களை பார்க்கலாம். அவர்கள் யாரை பார்த்தார்கள்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை. குர்ஆனாக ஐஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களை, அவர்களிடத்திலே அல்லாஹுடைய தூதருடைய வாழ்க்கையை குறித்து கேட்டபோது சொன்னார்கள், அவர்களுடைய வாழ்க்கை குர்ஆன், அவ்வளவுதான், எளிதாக முடித்தார்கள். ரசூலுடைய வாழ்க்கை எப்படியா? குர்ஆன் தான் அவர்களுடைய வாழ்க்கை. சஹாபாக்களுடைய வாழ்க்கை எப்படி? அதுவும் குர்ஆன் தான். குர்ஆன் தான் அவர்களுடைய வாழ்க்கையை ஆக்கிரமித்தது, அவர்களுடைய மாற்றத்திற்கு காரணமானது, வாழ்வை திருப்பியது. அபூபக்கரை சொர்க்கவாதியாக மாற்றியதும், உமரை சொர்க்கவாதியாக மாற்றியதும், ஒட்டுமொத்த சஹாபாக்களுக்கும் ரழியல்லாஹு அன்ஹும் வரதுஅன், அவர்களை அல்லாஹ் பொருந்தி கொண்டான், அவர்களும் அல்லாஹுவை பொருந்தி கொண்டார்கள். இந்நற்செய்தியை பெற்றுத்தந்தது குர்ஆன். நமக்கு எதை பெற்றுத்தந்தது? நமக்கு எதை நினைவுபடுத்தியது? நம்முடைய வாழ்க்கையின் எந்த அங்கத்தை அல்லாஹ்வை நோக்கி மாற்றியது? யோசித்து பாருங்கள், எந்த அளவு குர்ஆனோடு நாம் தொடர்பில் இருக்கிறோம். அல்லாஹுடைய தூதர் அடிக்கடி கேட்கக்கூடிய துஆ, கவலைகள் நீங்குவதற்கு அல்லாஹுடைய தூதர் ஓதுவார்கள், ஓதுமாறு கட்டளையிடுவார்கள். துஆவில் ஒரு பகுதி, அல்லாஹும்மா அன்தஜ்அல் அல்குர்ஆன ரபீஅ கல்பி, என் உள்ளத்தின் பசுமையாக ஆக்கு குர்ஆனை யா அல்லாஹ், என் உள்ளத்தின் வெளிச்சமாக ஆக்கு யா அல்லாஹ், என் கவலைகளை நீக்கக்கூடிய, பிரச்சனைகளை முடிக்கக்கூடிய மருந்தாக ஆக்கு யா அல்லாஹ், கவலைகளை நீக்கக்கூடியதாக மாற்று.
வெளிச்சமுடையதாக மாற்று, என் உள்ளத்தின் பசுமையாக மாற்று, குர்ஆனை கேட்க கேட்க என் ஈமான் அதிகரிக்க உதவி செய். அல்லாஹு அக்பர். சஹாபாக்கள் தங்களுடைய வாழ்க்கையில் இதை செயல்படுத்தியவர்கள், தங்களுடைய வாழ்வின் கவலைகள் நீங்குவதற்காக குர்ஆனை பயன்படுத்தியவர்கள்.